சொன்ன போன் சரி அந்த வேலியை போன்றவன் நான் பயிரை போன்றவன் நீ அந்த பயிரை வேலி ஒரு நாளைக்கு மேயணும் இத்தனை உங்களை சொல்லி பார்த்தேன் ஆமா இந்த மன்னன் என் மீது கலவு இருக்கின்றான் இவருக்கு நான் தப்பிக்க வேண்டும் ஆனால் ஆமா வேறு வழியே கிடையாது தகபதி சரி பத்து மணிக்கு மேல் மட்டும் அங்க வர ரெடி ஆயிரு சரி குளிச்சுட்டு குளிச்சுட்டு போட்டு துணி சோப்பு போட்டு குளிச்சிடாதா அப்படியே அடிக்குது மாம்பழம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் வாசனா திரவியம் போட்டுக்க ராஜா இல்லையா அதனால சரிங்க மகாராஜா இவன் பார்த்தாரா என்னன்னு பார்த்தாரா அவளை எண்ணி அவளை எடுத்து எண்ணியே காரு போனது வீடு வாவா வீடு போனது காரு வாவானது ஆடுது ஆமா ஏண்டா என்ன பண்றது அம்மா என்ன பண்றோடு என்ன போயிடுமா இப்போ
என்னால முடியாது ஒண்ணு விலத்து வச்சிருந்தா ஒண்ணின் பார்த்தாலும் என்னன்னு பார்த்தானா அதன் காரணமாகத்தான் இந்த தாயாருடைய விலாசத்தை சொல்லி வந்தேன். ஆமா, எனக்கும் பிடிமோசம் தேடிவிட்டாயே, பாவியன் விட்டு விட்டு வெளியேறு என்று சொல்லிவிட்டாள் அந்த அம்மையா. ஆமா அடியே, நான் எங்கடி அம்மா போவ, நான் யாரு அம்மா அண்டி பிழைப்ப ஒன்றுமே புரியவில்லையே தாயே. அம்மா அண்டமும் பொண்ணுகானே, ஒரு சண்டால பறையனால சாபம் தந்தாகிறார். சண்டால பாதகம் என்னை கற்பவது என்று அறியாது பெண்டால வைந்தாயே. உன் ராஜ்யம் உன்னோடு அறிந்து நாளை வரும் காலத்தில் ராஜ்யத்தை ஒரு நீச்ச குலத்தான் அரசாளுவான் போ. வெளியாக நம் உயிர் பிழைக்க வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா சிவமே, தண்ணி போகுது நான் சொன்ன, அது நீர் இல்லாத ஆறாது. அங்க பாருடி அம்மா, அதுவோ நீர் கிடையாது, வேற ஆறு ஓடுகிறது. இதை பார்த்தால் பயமாக இருக்கிறது. எப்படியோ இறைவனை தியானம் செய்து கொண்டு இந்த கரை விட்டு நான் அப்பால் ஏக வேண்டுமையானால் அந்த ஏகாம்பரநாதன்
வண்ணம் புதுவே தெரியவில்லை. இடுப்பல வந்து விட்டது மார்பளவு, கழுத்த வந்து வந்து விட்டது. அதோ பாருங்கம்மா, அங்க பாருங்கம்மா, இதோ பழுதையாரே மீனம் பட்டி மிதந்து வர்றேன். ஒரு பிணம் இறந்து வந்தது. அந்த பிணத்தை கைப்பற்றி நான் கரையேறிவிட்டேன். ஆமா, ஓ ஜோதி ஒன்று விளக்கறிகிறது, ஒரு குடில். ஆமா, அந்த குடிலுக்கு சொல்லுவோம் யார் இருக்கிறார்கள், யார் இருக்கிறார்கள். ஆமா, அப்படி என்று கவனிப்போம்.